السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله الذي نزه قلوب أوليائه عن الالتفات إلى زخرف الدنيا ونورته وصفى أسرارهم من ملاحظة غير حورته ثم كشف لهم عن سبحات وجهه حتى احترقت بنار محبته والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه الطاهرين أما بعد. قال الله تعالى عز وجل في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் இந்த உலகை படைத்தாளுகின்ற எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் சலாமும் சலவாத்துக்களும் இந்த உலகை படைப்பதற்கு மூல காரணியாக திகழ்கின்ற முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பிரியத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான பரிசுத்த குடும்பத்தவர்கள் பெருமானாரின் பெருமை மிகு பாசறையிலே கல்வி பயின்று ரழியல்லாஹு அன்ஹும் வரலூ அன்ஹும் என்று திருமறையிலே கியாம நாள் வரை பெருமை பாராட்டி பேசப்படுகின்ற சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்களின் மீதும் சிறப்பான இறை இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை கிருபை அவனுடைய அன்பு அருள் என்றும் நிலவுக என்று துஆ செய்வோமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இறைவனால் பிரியப்படப்பட்ட அவன் நேசிக்கின்ற சில அடியார்கள் அவனால் பொருத்தத்திற்குள்ளாக்கப்பட்ட நல்லடியார்களை இறைநேசர்கள் என்று சொல்லுகிறோம். அவுலியா என்ற அந்த வார்த்தை அரபியை பொறுத்தவரை அது பன்மையை காட்டக்கூடியது. பல இறைநேசர்கள் அப்படின்னா என்ன? பல மக்களை இறைவன் பொருந்திக் கொண்டான் அப்படின்னு அர்த்தம். பொருந்திக் கொண்ட அளவிற்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இந்த உலகத்திலே இருந்தது. அதற்குண்டான தூண்டுகோளாக அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்தார்கள். இறைவன் பொருந்திக் கொண்டான், அதனாலதான் அவர்களை இறைநேசர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருமையா சொல்றதா இருந்தா எப்படி? வலி அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹுடைய நேசர் யாரு வேண்டாலும் அல்லாஹுடைய நேசராக ஆகலாம். இவர் தான் ஆகணும், அவர் தான் ஆகணும், அந்த குலத்தில் உள்ளவர், இந்த வம்சத்தில் உள்ளவர், இந்த பரம்பரையில் உள்ளவர், இந்த ஊருக்காரர், இந்த நாட்டுக்காரர், இந்த தேசக்காரர் என்று அல்ல, யார் வேண்டாலும் ஆகலாம். அதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதி இல்லாம எந்த விதமான வளர்ச்சியையும் எந்த விதமான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாதல்லவா? தகுதியை வளர்த்துக்கணும். முதல் நானும் ஒரு இறை நேசன் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான அடையாளங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். அடையாளமே இல்லாம எப்படி? ஒப்புக்கு சப்பானி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய விளையாட்டில் சேர்க்கறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. ஆனாலும் அதுகளுக்குள்ள ஒரு மஷரா பண்ணி சொல்லும், ஏய் இவனை நான் விளையாட்டுக்கு சேர்க்கறேன்,
ஆனா இவன் ஆட்டத்துல இல்ல, பேருக்கு சேர்த்திருக்கிறோம், அதை நீ பெருசா எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி ஒப்புக்கு சப்பானியா அந்த குழந்தைய சேர்ப்பாங்க. இந்த குழந்தை நினைக்கும் நம்மளே விளையாட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும். சகோதரர்களே, இறைநேசம் இருக்குது அப்படின்னு இவன் நினைக்கிறான், ஆனா இவன் உள்ளத்துக்கு தெரியுது உண்மையான இறைவன் மீது உண்டான அன்பு அவனுடைய உள்ளத்தில் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும், இவரு பெரிய அல்லாமாப்பா, இவரு பெரிய ஆரிப்பு பில்லா, இவரு பெரிய இறைநேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிமுதல்ல ரெண்டு வகை, அல்லாஹுவை அறிந்தவர்களில் இரண்டு வகை, ஆலிமே ரப்பானி, ரப்பை ரப்பாக எந்த விதங்களில் எல்லாம் அறிய வேண்டும், விளங்க வேண்டும், புரிய வேண்டும், புரிந்ததை செயல்படுத்த வேண்டும் என்று விளங்கியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆலிமே ரப்பானி. இன்னொரு கூட்டம் இருக்கு, ஆலிமே சைத்தானி. ஆலிமே சைத்தானினா என்ன, அவனுடைய செயல் நடவடிக்கைகள் சொல் எல்லாம் மார்க்கமாக இருக்கும், பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் இல்மை போதிக்கப்படும். ஒரு ஆயத்து எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல, இந்த பக்கத்துல, இந்த சூறாவில் வருது. இதே சம்பந்தப்பட்ட ஆயத்து எத்தனை இடங்களில் மொத்தமாக குரானில் வருகிறது, அக்கு வேற ஆணி வேற அலசி பிரித்து சொல்லக்கூடிய தரமிக்க தகுதிமிக்க ஹாஃபில்கள் எல்லாம் இருப்பாங்க. இருந்து புண்ணியம், ஹதீஸுகள், ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளர், அறிவிப்பாளருடைய தொடரு எந்த கிதாபுல வருது எல்லாம் சொல்லலாம். அமல்களில் என்ன, ஈமானில் என்ன, யார் இது மாதிரியாக பேசுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்கு தெரியும், படைத்த ரப்புக்கு தெரியும், இவன் உண்மையிலேயே ஆலிமே ரப்பானி அல்ல. சைத்தானிடத்தில் என்ன இல்மு இருந்ததோ அந்த இல்மு தான் அவனுக்கு வந்திருக்கிறது. சைத்தானுக்கு இல்லாத இல்மு எதுவுமே இல்லை. சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையில விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகக்கூடிய நேரம் வரை தொழுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தால் சஜிதாவுக்கு போயிருப்போம். எத்தனை இடங்களில், எந்தெந்த இடங்களில் நம்முடைய நெற்றி சஜிதாவிற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப சொற்பமா சொல்லலாம். இதே நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், எத்தனையோ தொழுகைகளை நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், நம்மனால உறுதியா சொல்ல முடியுமா இந்த பரப்பளவு வளாக கட்டிடத்தில் நான் நெற்றி வைக்காத இடமே இந்த பள்ளிவாசலில் இல்லை சொல்ல முடியுமா? எப்படி நம்முடைய பரப்பளவு கொண்ட இந்த இடம், இந்த இடம் உள்பள்ளி அல்லது வெளிப்பள்ளி, இந்த தொழுகைக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுற்று வட்டார இந்த வளாகத்தில் என்னுடைய நெற்றி படாத இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ இங்க ரெண்டு ரக்காத்துல இருப்போம், இங்க நாலு ரக்காத்துல இருப்போம், இங்க பரல ஜமாத்தோட தந்திருப்போம், அங்கொன்றும் இங்கொன்றும் இப்படித்தான். ஆனா சைத்தான் அப்படி அல்ல, அவன் நெற்றி படாத பூமியில் எந்த இடமும் இல்லை. இப்ப யாருங்க பெரிய ஆமிது, யார் அல்லாஹ் ரொம்ப அறிஞ்சது, யார் அல்லாஹ்வை பற்றி ரொம்ப தெரிந்தது, இறைவனை பற்றின ஞானம் எப்படி அவனுக்கு வந்தது? அவனுடைய நெற்றி படாத இடம் எங்கேயுமே இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, நான் நிக்கிற இடத்துல, நம்ம நடந்து போற இடத்துல இல்லையா, எல்லா இடத்திலும் அவனுடைய சஜிதாவனுடைய ஆதிக்கம் இருக்கிறது. கடலங்குடியிலேயே பிறந்தோம், வளர்ந்தோம், இருந்தோம், தொழுக வர்றோம், எத்தனை இடத்துல நம்முடைய நெற்றி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக கொஞ்சமாக தான் நம்ம சொல்லலாம், இதெல்லாமா நான் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியும் நினைப்போம். ஆனால் இறைவன் கணக்கு வைத்திருக்கிறான், நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் நெற்றியை பதித்து சஜிதா செய்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும், சாட்சிக்கு வரும்.
யாழ்லா இன்ன இடத்திலிருந்து இன்ன உன்னுடைய அடியான் உன்னை வணங்கினான் சொல்லும். அதனாலதான் செய்தனா முரளி இல்லாவுத்தலான் அவர்கள் பரல தொழுகை முடிந்தது இங்கே என்ற காயத்து அங்கர் என்ற காயத்தை விட்டு மாறி மாறி சொல்லுவாங்களாம். கேட்டா நாளைக்கு மறுமையில என்னுடைய சஹாதத்துக்கு சாட்சிக்கு அதிகமான சாட்சியங்களை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவு பெரிய இல்மு இருந்தாலும் எவ்வளவு பெரிய இபாதத் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசனாயிர முடியுமா? அந்த கொடுப்பினை கிடைக்குமா? அந்த நேசத்தினுடைய எதிர் பிரதிபலிப்பு எப்படி வரணும்னா இறைவன் புறத்திலிருந்து வரணும். சரி, இவ்வளவு நம்மளே நேசிச்சானே, சஜிதாப்படாத இடம் இல்லையே, ஒரு சின்ன தப்பு தானே பண்ணனா, மன்னிச்சு விட்டுறலாமே அப்படின்னு நினைச்சானா? சைத்தான் புறத்தில் உண்டான நேசம் இறைவனுக்கு போனது, இறைவன் புறத்துண்டான நேசம் சைத்தானுக்கு கிடைக்கவில்லை. அப்ப எப்படி அவரை போய் வழின்னு சொல்ல முடியும்? இறை நேசன் எப்படி சொல்ல முடியும்? குப்பைகளான கழிவுகளான கல்வி அந்த உள்ளத்திலே கலந்திருந்தது. அந்த கல்வியினுடைய எச்சங்கள் தான், அவனுடைய அந்த கல்வியினுடைய மிச்சங்கள் தான் இன்றைய சூழ்நிலையில் ஆளுமை சைத்தானிகளாக வளம் வரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஒரு ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம், சொல்லு சுல்தான் செயல் சைத்தான் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்க. பேச்செல்லாம் பெரிய பேரரசர் மாதிரி சக்கரவர்த்தி மாதிரி சக்கரையா இனிக்கும், அங்க செயல்ல ஒண்ணுமே இருக்காது, ரூஹானியத்து இருக்காது. அந்த கல்வியில ரூஹானியத்து வராது. உள்ளத்துல போய் தங்காது, தங்காத கல்வி மதிப்பில்லை. ஏதோ மேடையில ஏறி ஆக்ரோஷமா முழங்கினாங்க, கத்துறாங்க, பேசுறாங்க, என்னமோ சண்டைக்காரன் எதிராளிட்ட வாய் வார்த்தை போரிடுற மாதிரி பேசுறாங்கிறதான் இருக்குமே தவிர, ஆக்ரோஷமா காரசாரமா பேசுறாங்கன்னு தான் வருமே தவிர, அந்த இல்மை கொண்டு தள்ளி பைசா இருக்காது, பிரயோஜனம் இருக்காது. இப்ப இதப்போ இந்த இல்மை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆளுமை ரப்பானின்னு சேப்போமா, ஆளுமை சைத்தானின்னு சேப்போமா? இறைவன் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் அந்த அடியானுக்கு கிடைத்து விட்டால் அவரை சொல்லலாம் வழியுள்ளா என்று சொல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில இப்படித்தான் அவர்களை சொல்லி அழகு பார்க்கிறான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அந்த இறைநேசர்கள் அல்லாஹுவை பிரியப்பட்டார்கள், பிரியப்படுவார்கள். வ யுஹிப்பூனஹு, அந்த இறைவன் இறைநேசர்களையும் பிரியப்படுவான். இரண்டு தரப்பு முகப்பத்தும் ஒன்று சேர்கிறது, கலட்டி விட்டு போறது கிடையாது. இரண்டு தரப்பு நேசமும் அங்கே ஒன்று கலந்திருக்கும். அந்த இறைநேசர்கள் அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? வலியுள்ளான்னா எப்படி இருக்கணும்? இன்னைக்கு அவுளியாண்டாலே அப்படியே காமாளக்காரனுக்கு ஏன்னா சாப்பாடு கொடுத்தா எப்படி கதக்குமோ அப்படி தெரியுது. அந்த இறை நேச செல்வர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களை விட்டும் அவர்களை திருப்பி வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய அலங்காரத்தை பார்த்து ஏமாந்து போகல. உலகத்தினுடைய அலங்காரங்கள், மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள், இவைகளை விட்டும் திருப்பி வைத்திருந்தான். அப்படின்னா இறை நேசர்கள் பணக்காரவங்களா இல்லையா? எல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாம சொத்துக்கு கூட வழி இல்லாம தெரு தெருவா அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. எல்லா செல்வத்தையும் இறைநேசர்களுடைய காலடியில கொட்டி கொடுத்தான். இறைவனுக்கு பயந்தவனை நண்ட சராசரமே அந்த மனிதனுக்கு பயப்படும். இறைவனிடத்திலே கையேந்தி விட்டால், அவன் அந்த அடியானுக்கு தந்து விட்டால், அதை அனுபவிப்பதற்கு அவன் திண்டாடி திணறுவான். ஆனாலும் அதையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விட்டார்கள்.
துன்யா சம்பந்தப்பட்ட என்னென்ன நியமத்துக்களை நியமத்தென்று அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தருகிறானோ அதை அனுபவிப்பதற்கு ஆசை கொள்ள மாட்டார்கள் இறைநேசர்கள். ரசூலுல்லாஹி மஹீதின் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், கப்பல் கப்பலா சரக்கு வரும், பெரிய சொத்துக்கு அதிபதி. என்னடா அது, ஒரு இறைநேசர்னா அல்லாஹ்வே பயப்படுவார், எல்லாம் செய்வார், வணக்கத்திலே கழிப்பார், எல்லாம் பண்ணுவார்னா இவ்வளவு பெரிய சொத்துக்களை மெயின்டைன் பண்ணணும்னா அவருடைய அந்த வணக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கணக்கு வழக்கு பாக்குற மாதிரி இருக்குமே என்றெல்லாம் நாம் சிந்திப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான் பழகி போய் கிடக்கிறோம். கடையில் போய் உட்கார்ந்தா கணக்கு கவனம் தான் வரும், இபாதத்தினுடைய சிந்தனை வராது. இபாதத்துக்கு வந்தாலும் இபாதத்தினுடைய சிந்தனை வராது, கணக்கினுடைய கவனம் தான் உள்ளத்துல வரும். ஆனா அவங்க அப்படி கிடையாது, துன்யாவையே காலடியில் கொட்டி தந்தான், கண்டு கொள்ளாமல் திரும்பி இருந்தவர்கள், சொத்துக்களை விரும்பி இருக்கவில்லை, சொத்துக்களை விட்டும் திரும்பி இருந்தவர்கள். பெரிய சொத்துக்கு அதிபதி. ஒரு நேரத்துல ஒரு செய்தி வருது, ரோசனா ஏமர் அலி அல்லா அவங்களுக்கு, நிஜமான சரக்கு கப்பல் வரையில அப்படியே மூலிகை கவுந்து போச்சு கடல்ல அப்படின்னாங்க. பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து கப்பலே கவுந்து போச்சு. இப்படியே பார்த்தாங்க நெஞ்ச, அல்ஹம்துலில்லான்னு சொல்லிக்கிட்டாங்க, சரியா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றது செய்தி, நிஜமானே மூழ்கின கப்பல் செய்தி உண்மைதான், ஆனா அது நம்ம கப்பல் அல்ல, வேற ஏதோ ஒரு நாட்டு கப்பல் மூழ்கிட்டு நம்ம கப்பல் பத்திரமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வருது. திரும்பவும் தன்னுடைய நெஞ்ச பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கம்முன் இருந்துட்டு அப்புறம் அல்ஹம்துலில்லான்னு சொன்னாங்க. இதுதாங்க இறைநேசர். அவுளியா இடத்துல போற, அவுளியா இடத்துல கேக்குற அப்படின்னு சொல்றமே, அந்த அவுளியாக்களுடைய லட்சணம் என்னங்கிறத அப்ப பாருங்க. எவ்வளவு பெரிய துன்பம், வாழ்க்கையை முடங்கி போட்டதை போல, நம்மை மண்ணுக்குள் கொண்டே புதைத்ததை போல, தலையிலே இடி விழுந்ததை போல வந்த செய்தி, கப்பல் கவிழ்ந்து விட்டது. சாதாரணமா கண்ணத்துல கை உட்கார்ந்தாலே, கையை வச்சுட்டு உட்கார்ந்தாலே கேட்கக்கூடிய பழக்கம், என்னப்பா கண்ணத்துல கையை வச்சிருக்கிறேன், என்ன கப்பலுக்கு போல கவுந்து போச்சா, உண்மையிலேயே கவிழ்ந்த செய்தி வந்தது. உள்ளத்தை பார்த்தாங்க, அந்த கப்பல் கவிழ்ந்த செய்தியை கேட்டு என் உள்ளம் ஒரு கணமாவது அதை நினைத்து கவலைப்பட்டதா என்று என் கல்வை நான் பார்த்தேன். ஒண்ணுமே நடக்காத மாதிரி கம்முன் இருக்குது, எப்படி இருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கு. இவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் இந்த கல்வினுடைய சிறு அசைவு கூட கவலையால் ஆடவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு மனோதிடத்தை தந்த ரஹ்மானே உனக்கே புகழ் அனைத்து சொல்லி நான் அல்லாஹுவுக்கு நான் நன்றி செய்து புகழ்ந்தேன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த குட் நியூஸ், சந்தோஷமான செய்தி, இல்ல நம்ம கப்பல் இல்ல, அதாவது வேற கப்பல் மூழ்கி இருக்கு, நம்ம கப்பல் பத்திரமா வருது அப்படின்னோடனே திரும்பவும் அந்த கல்வை பார்த்துட்டு போனே, சரி அதுதான் போகுது, கப்பல் கிடைச்சி போச்சுன்னா ஒரு சந்தோஷமாவது வரணுமா இல்லையா உள்ளத்துக்கு, நம்ம முதல் தப்பிச்சுட்டு எவன் சொத்து எப்படி போட்டு மூழ்கி அடிச்சா என்ன, நம்ம சொத்து பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு இல்ல, சேஃபா இருக்குல்ல, அல்ஹம்துலில்லா, அதுக்கல்ல அந்த அல்ஹம்துலில்லா. பார்த்தேன், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான செய்தி, உயிர் போய் உயிர் வந்த செய்தி வந்திருக்குது. இதை நினைத்து என் உள்ளம் ஒரு துளியாவது சந்தோஷப்பட்டதா, இந்த துனியாவை நினைத்து, துனியாவுடைய அழிவு சரிவு சரி கட்டப்பட்டு அது நமக்கு சமாதானமாக ஆக்கப்பட்டு மீண்டும் அந்த பொருளம் கண் முன்னால் வந்திருக்கிறது. வந்தது யாரு, துனியா வந்திருக்குது. இதை பார்த்து என் உள்ளம் சந்தோஷப்பட்டதா என்று என் கல்வை நான் கவனித்தேன், அதற்காக சந்தோஷப்படவில்லை. யா அல்லாஹ், துன்யாவினுடைய மோகத்திலே கொஞ்சம் கூட மூழ்காத என்னுடைய உள்ளத்தை நீ தந்தாயே, உனக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இறைநேசர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இறைவன் பொருந்திக் கொள்வானா பொருந்திக் கொள்ள மாட்டானா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன கவலை வந்தாலே உள்ளத்துல நம்ம ஆட்டம் கண்டுறோமே, ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா நம்மளால தாங்க முடியலையே, வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறமே இல்லையா.
இந்த ரெண்டு நிலைகளின் சரிசமமாக பார்த்தவர்கள் இறைநேசர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்களுடைய அருமை பெருமை, அவர்களுடைய மகிமை, அவர்கள் செய்த தியாகம், அவர்களால் இந்த உலகிற்கு கிடைத்த பலன் என்ன என்பதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க நேரம் இல்லாதவர்கள் வேண்டாம் இறைநேசர்கள் என்று சொல்வார்கள். அதனாலதான் இப்படி அல்லாஹுவை புகழப்படுகிறது. அந்த இறைநேசர்கள் இந்த துனியாவினுடைய மோகத்தை விட்டும் திருப்பி வைக்கப்பட்டவர்கள், உலகத்தினுடைய அலங்காரத்தை விட்டும் மாற்றி வைக்கப்பட்டவர்கள். தங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நல்லவர்களோடு நம்முடைய சகவாசம் இருக்க வேண்டும். இத்தகைய நல்லவர்களோடு நம்மளுடைய சகவாசம், வழிமாறைகளுடைய சகவாசம் நமக்கு வேண்டுமா வேண்டாமான்னா நம்மளே இன்ஷால்லா ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சுக்கு பிறகு ஒரு சிந்தனைக்கு கொண்டு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஒரு பெரிய விஷயம் இல்லை. கேட்கின்ற உங்களை விட பேசுகின்ற எனக்கு, என்னுடைய கவனத்துக்கு, என்னுடைய இறைவன், என்னுடைய அறிவுக்கு வெளிச்சத்தை தர வேண்டும். ஓ, இறைநேசர்கள் என்றால் இப்படிப்பட்டவர்களா, இன்னைக்கு நம்ம பேசணுமே, பேசிட்டு கடைசியில அவங்கள பத்தி தப்பான விஷயங்களை பேசுறமே என்ன அர்த்தம், கேட்டமே நல்லா தான் விளங்குது, கடைசியில அப்புறம் அங்க போய் பார்த்தா அங்க அந்த மாடியில அப்படி இப்படிங்கிறான், அப்ப அஜத்து ரீல் விட்டுருக்காருரா, கதை கதையா அடிச்சிருக்காரு, பக்கம் பக்கமா எழுதிட்டு விட்டு அம்புலி மாமா கதையை விட்டு போயிருக்காரு, நினைக்க கூடாது. சகோதரர்களே, இறைநேசர்களுடைய சகவாசம் இருக்க வேண்டும் என்று இறைமறை சொல்லுகிறது பல இடங்களில். தொழுகையில சூரா தக்பீர் கட்டணும்னு அல்ஹம்து சூரா ஓதுறமே, அது சொல்லுகிறது அந்த வாசகம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுறம்ல, எங்களுக்கு நேரான வழியை காட்டு அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறோம். எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நேரான வழி எப்படிங்க கிடைக்கும், யார்கிட்ட இருந்து கிடைக்கும், எங்கிருந்து கிடைக்கும், அதுக்குள்ளான ஃபார்முலா என்ன, அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன, அந்த வரைமுறை, அந்த வழிமுறை, அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை, அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ நியமத்து செய்தாயோ அவர்களுடைய பாதை, யாரை நீ பொருந்தி கொண்டாயோ அவர்களுடைய பாதை. நியமத்து செய்த பாதைன்னு அதன் அர்த்தம், யாரை நீ விரும்பினையோ, யாரை நீ விரும்பினையோ, நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், சபா தாபியின்கள், இப்படி நல்லவர்கள், இவங்க மேலதானே நீ நியமத்து செஞ்சிருக்கிற. இன்னைக்கு நான் உடம்பு சலாமத்தா இருக்கிறேன்னாக்கா எல்லாம் என் மேல நியமம் செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. அதனாலதான் உங்க முன்னாடி நம்ம நின்று விஷயங்களை சொல்ல முடியுது, கேட்க முடியுது. எனக்கு உடல்நல ஆரோக்கியம் போயிருச்சுன்னு சொன்னா என்னுடைய ஒரு நியமத்து போயிருச்சு. ஒரு மனைவி இதா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஏன் இருக்கிறாங்க தெரியுமா, கணவன் தவறியதுனால இதா இருக்கிறாங்க. இதா இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன சோகம் அப்படின்னா, மிகப்பெரிய நேமத்தை அந்த பெண்ணை விட்டும் போய்விட்டது. கணவன் என்ற அந்த நேமத்து அந்த பெண்ணை விட்டும் போய்விட்டது. அவ்வளவு பெரிய நேமத்தை அல்ல பொக்கிஷத்தை கணவனை கையில கொடுத்தான். அந்த கணவனை இழந்ததால் அந்த இழப்புக்கு ஈடுகட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொண்டு இதா இருக்க வேண்டிய நிலை. ஜவாலுன் நேமத் துவா இப்படித்தான் வருது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமத்தி வத்தகையிருல் ஆஃபியத்தி. நம்முடைய ஆஃபியத் மாறிடக்கூடாது, நம்முடைய ஆரோக்கியம் மாறிவிடக்கூடாது, நிஅமத் நம்மை விட்டும் பறிபோய்விடக்கூடாது இல்லையா. புலவரிய விஷயங்களை இருப்பதனால அந்த கணவன் என்ற அந்த நியமத்து வெளியானதால், நீக்கப்பட்டதால் அந்த மனைவியினுடைய அந்த இதாக ஆழம் என்பது அந்த கணவனுடைய அந்த நியமத் பறிபோனதற்காக கவலைப்பட்டு இதா இருக்க வேண்டும் சகோதரர்களே. அது மாதிரி நீ யாரின் மீது நியமத்து செய்தாயோ, அருள் செய்தாயோ, உன்னுடைய அருள் அந்த அடியாருக்கு இருக்கிறது. அந்த அடியார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் உன்னுடைய நேமத்து கிடைத்திருக்கும், அந்த நேமத்துண்டான பாதையை எனக்கு நீ காட்டு. அவங்களுக்கு மட்டும் நீ எப்படி காட்டி கொடுத்த, எப்படி வாழ்ந்தார்கள்,
அது மாதிரி எனக்கு நீ காட்டி கொடு. அவர்களுக்கு எப்படி நீ இறப்போ அது மாதிரிதான் எனக்கு நிரப்பு. அதனால எனக்கு அந்த வழியை காட்டி கொடு. நல்லோர்களின் சகவாசம் போனாதான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. வீட்டுக்குள்ளாரையே உட்கார்ந்துருந்தா கிடைக்காதுங்க. போய் அவங்கள்ட்ட படிச்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட அவங்க தொடர்பு வச்சுக்கிட்டு, அவங்களுடைய சகவாசத்தோட இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு, ஆன்மீக பேச்சுங்கிறது அலறிக்கிட்டு பேசக்கூடாது. அந்த பேச்சிலேயே உள்ளத்துல அப்படி ஒரு விதமான நிம்மதி வந்து உட்காரணும். இறைவனுடைய மதிப்பை அவர்களுடைய அந்த கருத்துக்கள் எடுத்து சொல்ல வேண்டும். ஆதாரம் உண்டா, இருக்கிறதா, வருகிறதா, போகிறதான்னு ஒரே கேள்வி மயமா இருந்தா நாளைக்கு மனுஷர் மைதானத்திலையும் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகி போயிடும். இறைநேசர்கள் உபதேசத்தில் இப்படித்தான் பேசினாங்களா? இதைத்தான் மக்களுக்கு எடுத்து போதிச்சாங்களா? தன்மையாக, பொறுமையாக, நிறுத்தி, நிதானமாக, அழகாக, படிக்காத பாமரனும் பக்குவமாக விளங்கக்கூடிய எளிதான வார்த்தையை கொண்டு எவ்வளவு பெரிய கரடு முரடான உள்ளம் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் அதை பஞ்சை போல் இலவமாக, அதாவது இலவம் பஞ்சாக ரொம்ப மென்மையான முறையில எடுத்து சொல்வார்களே. இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அப்படியே மாறி போச்சு. மார்க்கத்தை சொல்றேன், மார்க்கத்தை சொல்றேன்னு கரடு முரடான வார்த்தைகள், எக்குத்தப்பான எகத்தாள வார்த்தைகள். நம்மளே சொன்னாலும் பரவாயில்ல, உங்களே சொன்னாலும் பரவாயில்ல, என்னைய சொன்னாலும் பரவாயில்ல, தனி மனித விமர்சனம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இறைவனால் புரிந்து கொண்ட இறைநேசர்களை சொல்லும் பொழுது உள்ளம் சூடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அந்த குர்ஆன் எப்படி நமக்கு வழிகாட்டுது? நீ யாரின் மீது நியமத்து செய்தாயோ அவர்கள் வழியை எனக்கு காட்டு. பின்னாடியே ஒரு அண்டர்லைன் வருது, நீ யாரின் மீதெல்லாம் கோபப்பட்டாயோ, அந்த கோபத்துக்குண்டான காரியத்தை எதெல்லாம் செய்தார்களோ, அந்த செய்வதன் மூலமாக உன்னுடைய கோபம் வந்ததோ, யாரெல்லாம் வழிகட்டு போனார்களோ, வழிகட்டுவதற்குண்டான காரணிகள் எதுவெல்லாம் அவர்களுக்கு இருந்ததோ, அந்த ரெண்டு விஷயமும் விட்டும் பாதுகாத்து இவைகள் அல்லாத உன்னுடைய நேமத்துக்களை மட்டும் எனக்கு உண்டான வழிகளை காட்டு என்று அந்த இஹ்தினஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த வசனத்திலே வருகிறது. தொழுகையில எல்லாம் தான் ஓதுறோம். ஆலிமே ரப்பானிங்கிற அந்த தோரணையில ஓதுனா ஹிதாயத்து இல்லையா? அதனாலதான் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சதே அதுதான், ஆளுமை ரப்பானி, ஆளுமை சைத்தானி, எந்த தோரணையில ஓதுறமோ அது நமக்கு வழிகாட்டும். கணேசுக்குரிய பெருமக்களே, ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனான். பார்த்தா ஒரு மரக்கலையில ஒரு கூட்டுல ரெண்டு கிளி உட்கார்ந்துருக்கு. ரெண்டு கிளி அப்படியே உயிரோட அப்படி பிடிச்சிட்டான். அதுல ஒரு கிளி என்ன செய்யறது, அப்படி நைசா நழுவி தப்பிச்சு போயிருது, வெளியே போயிருது. சிக்கன ஒரு கிளியை மட்டும் கொண்டு வீட்டில் வச்சு என்ன செய்யறாப்புல, வளர்க்குறாப்புல. இந்த தப்பிச்சு ஓடிச்சு பார்த்தீங்களா, அந்த கிளி ஒரு பெரிய துறவி வீட்டில் போய் உட்காந்துக்கிச்சு. அங்கே போய் அது வளருது, பல வருஷம் கிடக்குது. இந்த ஒரு கிளி வேட்டைக்காரன்ட்டையும் இன்னொரு கிளி ஒரு துறவிட்டையும் போய் என்ன செய்து இருந்து வளருது. ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசன் தன்னந்தனியாக வேட்டைக்கு உள்ளே வர்றாரு, காட்டுக்குள்ளே வர்றாரு. காட்டுக்குள்ள வரும்போது அந்த வேட்டைக்காரனுடைய வீட்டுக்கு பக்கத்துல குதிரையில அந்த அரசர் வர்றாரு. அந்த கிளி சொல்லுது, டேய் விடாத, புடி புடி, ஒருத்தன் வந்துருக்கிறான், குதிரை மேல இருக்கிறான், அவனை புடிச்சு கொள்ளு அப்படிங்கவும், ஆஹா கிளி பேசுது, நம்மளை கொல்லும்படியா எச்சரிக்கை செய்த, யாரும் எதிரிகளுக்குள்ள இருப்பாங்க போல இருக்கு, நம்ம தனியா இருக்கிறோம்னு பயந்துகிட்டு அரசர் ஓடுறாரு. எதிர்முனையில இன்னொரு வீடு குடிசை இருக்கு. அந்த வீட்டில இருந்து ஒரு வரவேற்பு எப்படி தெரியுமா கேட்குது, வாங்க வாங்க பேரரசர் அவர்களே, வருக வருக, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறீங்க, ரொம்ப பசிதாகத்தோடு வந்திருக்கிறீங்க, உட்காருங்க, குளிர்ந்த பானங்களை சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க, உங்களை சற்று ஓய்வுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அன்பா வரவேற்றுட்டு தன்னுடைய எஜமானனை கூப்பிடுது. எஜமானரே, நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி வந்திருக்காரு, மிகப்பெரிய பேரரசர் வந்திருக்காரு, சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வரவேற்க உபசரிங்க அப்படின்னு அரசன் யோசிக்கிறார். பாடுறா அங்க அந்த மாதிரி சவுண்டு, எப்படி அடிடா புடிடா கொல்றா வெட்டுறா குத்துறா அப்படிங்கிற மாதிரி சவுண்ட். அங்க இங்க வர அன்பான உபசரணை, அன்பான உபசரிப்பு. இந்த ரெண்டு கிளிகளுக்கும் எப்படி இப்படிப்பட்ட பேச்சு வந்தது அப்படின்னா, இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச்சும் வெளியே வரும்.
அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேச்சு வெளியே வரும். வளர்ப்பு முறை, ஒரு தாய் தகப்பன் நல்லா இருந்தாங்கன்னா பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலாம். ஒரு மார்க்க சேவகர், மார்க்க போதகர் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுகிறார், அதனுடைய விஷயங்கள் போகிறது என்றால் அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு வரும். மார்க்கத்தை சொல்லுகிறேன் என்ற வயிறில் வேட்டைக்காரனை போல அந்த அணுகுமுறையை நடந்தால் அதற்குண்டான பலனும் அப்படித்தான் இருக்கும். சகோதர பெருமக்களே, இறை நேசர்களுடைய விஷயத்தில் பேசும்பொழுது இறையச்சத்தை உள்ளத்தில் வைத்து பேச வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசிவிடக் கூடாது. நம்முடைய சகவாசங்கள் எல்லாம் திருக்குறான் சொல்லுகிறது, யா ஐயுகல்லதீன் ஆமனுத்தக்குள்ளாக, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வக்கூனு மஹஸ்தாதிகீன் உண்மையாளர்களோடு இருங்கள். உண்மையாளர்கள் யார் கண்டுபிடி, அறிவு இருக்குல்ல, ஆறறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, யார் உண்மை யார் ஒரு பொருள் வாங்குறோம்னா அதை ரேங்க் பாக்கிறோமா இல்லையா, நோட்டு வாங்குற இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பாக்கிறோமா இல்லையா, ஒரு துணி எடுக்கிற இது குவாலிட்டியா இருக்கா இது டம்மியா இருக்கான்னு நம்ம பாக்கிறோமா இல்லையா. அது மாதிரி ஒருத்தரை நேர்வழியாட்டியாக இருக்கிறார் என்றால் அந்த குவாலிட்டியை நம்ம பார்த்தே ஆகணும், பார்க்காம செய்ய முடியாது. ஆக சகோதரர்களே, நம்முடைய சகவாசங்களை நல்லவர்களோடு, ஆலிம்களோடு, இறைநேசர்களோடு வைத்தால் அல்லாஹ் சொல்வான், உன்னை நான் பொருந்தி கொண்டேன். இப்ப நம்ம சொல்லலாம், நம்ம ஆலிமே ரப்பானி. அத்தகைய ஆலிமே ரப்பானியினுடைய கூட்டத்திலே, சாலிஹானவர்களுடைய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான மனிதர்களையும் சேர்த்து கண்ணியப்படுத்துவானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر.